ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நான் தக்காளிக்காய் பால் கறி ரெசிபியோட வந்திருக்கிறேன். 500 கிராம் தக்காளிக்காய் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். தக்காளிக்காயை வெட்டணும், நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கேற்ற ஷேப்பில் வெட்டலாம். வெட்டிட்டு இப்படி பாதி தக்காளி காயில் 4 பீசஸ் வர்ற மாதிரி வெட்டி எடுக்கலாம். நீங்கள் விரும்பினா தக்காளி காயை அப்படி நீட்டு நீட்டாக வெட்டியும் போடலாம். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். ஒரு பெரிய பொம்பை ஒனியன் எடுத்து தோல் உரித்து கழுவி சின்ன சின்னனாக வெட்டி வச்சுருக்கிறேன். 1 நட்டு அல்லது 2 நட்டு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் எடுத்து கழுவி நீட்டு நீட்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாயை போடலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் உப்பு, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 டீஸ்பூன் கோகனட் மில்க் பவுடர் எடுத்து 150 மில்லி லிட்டர் ஹாட் வாட்டர் விட்டு கரைச்செடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு. பாத்திரத்தை அடுப்பில் ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணுறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் ஆன் பண்ணி விட்டுருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போடணும். கடுகு நல்லா வடிக்க தொடங்கினோடனே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கறிவேப்பிலையை போடுவேன். மிளகாயையும் போடுவோம். வெங்காயத்தை ஓரளவு வதக்கி எடுக்கணும். நல்லா வதக்கி எடுக்கணும்னு இல்லை, குறைஞ்சது அரைப்பதத்துக்காவது வதக்கி எடுக்கணும். வெங்காயம் இப்படி அரைப்பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு வெட்டி வச்சிருக்கிற தக்காளி காயை போடணும். மிக்ஸ் பண்ணி விடணும். மூடியொண்டால மூடி வேக விடணும். இடக்கிட அடிப்பிடிக்காமல் கிளறி விடணும். திரும்பவும் மூடியால மூடி தக்காளி காய் ஆவிய விடணும். இப்படி 5 to 10 மினிட்ஸ் தக்காளி காய் வதங்கினா பிறகு உப்பு போடணும். 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்கோ. கரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் விடுகிறேன். நீங்கள் விருப்பினா டபுள் கிரீமும் விடலாம். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் பால் விட போறீங்கன்னு சொல்லி சொன்னால் முதலாம் பால் ரெண்டாம் பால் ரெண்டையும் எடுத்து ஜூஸ் பண்ணலாம். திக்கான பாலா ஜூஸ் பண்ண, முதலாம் பால் ஜூஸ் பண்ணினா தான் பால் கறி டேஸ்டா இருக்கும். திரும்பவும் மூடி அவிய விடுகிறேன். தக்காளி காய் அவிஞ்சு வந்துட்டது. நாங்களே மசிச்சு விடணும். நல்லா மசிச்செடுக்க கூடாது, அரைகுறையாக மசிச்செடுக்கணும். அதாவது பாதி தக்காளி பழம் நசிஞ்ச மாதிரியும் நசியாத மாதிரியும் இருக்கணும். அப்போத்தான் இந்த தக்காளி காய் பால் கறி டேஸ்டாக இருக்கும். சில பேருக்கு தக்காளி காய் கறியை அரைகுறையாக மசிச்சு சாப்பிட விருப்பமாக இருக்கும். சில பேருக்கு நல்லா மசிச்சு பேஸ்ட் மாதிரி சாப்பிட்றது விருப்பமாக இருக்கும். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கேற்ற மாதிரி இந்த தக்காளி காய்
பால் கறியை காய்ச்சலாம். இப்போ நீங்கள் கறியை பார்த்திக்கலன்னு சொல்லி சொன்னால் தக்காளிக்காய் இப்படி அரைகுறையாக மசிஞ்சபடி இருக்கும். அரைகுறையாக மசிச்சு சாப்பிட்றது தான் எங்களுக்கு விருப்பம். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. சுட சுட தக்காளிக்காய் பால் கறி ரெடி. பாடு போ பண்ணுறேன். தக்காளிக்காய் கறி எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா, நல்ல வாசமாக இருக்குது. இதுக்கு நாங்கள் வதக்கி இந்த தக்காளிக்காய் பால் கறி செய்கிறபடியாக தாளிதம் செய்து போட தேவையில்லை. நீங்கள் ரைஸோட சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்குமெண்டா இந்த கறி கட்டாயம் பிடிக்கும். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நீங்கள் நன்றி.